கொளுத்தும் வெயில், வறண்டு போன வனப்பகுதி, இயற்கை சூழலில் வற்றாத நதிநீர், பாயும் கோவை குற்றாலம். கோயம்புத்தூர் நகரின் மேற்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சிறுவாணி மலைகளின் கிழக்கு சரிவில் அடிவாரத்துக்கு சற்று மேலே அடர்ந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த அருவி. கரடுமுரடான ஆபத்தான வழியில் ஓடிவரும் ஒரு சிறிய அருவியாகும். சற்று அகலமாகவும் குறைந்த உயரத்தில் இருந்து விழும் பகுதிகளில் குளிக்கும் பகுதி உள்ளது. இந்த அருவி சிறுவாணி மலைப்பகுதியில் கிழக்கு சரிவில் நொய்யல் ஆற்றை உருவாக்கும் சிற்றாறுகளில் ஒன்றான பெரியாற்றில் இந்த அருவி உள்ளது. சிறுவாணி மலையின் கிழக்கு சரிவில் உருவாவதால் சிறுவாணி அருவி எனவும் அழைக்கப்பட்டாலும் இந்த அருவிக்கு சிறுவாணி ஆற்றுடனே சிறுவாணி அணையுடனோ தொடர்பு எதுவும் இல்லை. கோடை காலத்தில் பொதுவாக நீரோட்டம் குறைவாக இருக்கும் இந்த அருவி இயற்கை எழிலுக்கும் குளிர்ச்சியான நீரோட்டத்திற்கும் புகழ் பெற்றது. கோவையிலிருந்து சாடிவயல் வரை பேருந்து தனியார் ஊர்திகளில் செல்லலாம். சாடிவயல் வனத்துறை சோதனை சாவடியில் கட்டணம் 50 ரூபாய் செலுத்தி அருவிக்கு செல்ல அனுமதி பெறலாம். அங்கிருந்து அடிவாரம் வரை வனத்துறை மூலம் இயக்கப்படும் வண்டியில் மட்டுமே செல்ல முடியும். அடிவாரத்திலிருந்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் மலைப்பகுதியில் நடந்து சென்று அருவியை அடையலாம். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் மாலை ஐந்து மணிக்கு பிறகு பயணிகளுக்கு அனுமதி கிடையாது. வெயில் காலங்களில் இப்பகுதி நல்ல குளிர்ச்சியான காற்றையும் குளிர்ந்த நீரையும் தருவதால் பொதுமக்கள் சுற்றுலா செல்ல ஏற்றதாக விளங்குகிறது. இது கோவையின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. இங்கே பல வகையான பறவைகளையும் விலங்குகளையும் ஒருங்கோண காண முடியும். இப்பகுதியில் குரங்குகள் நிறைந்து காணப்படுகின்றன. கோவையிலிருந்து சாடிவயல் வரை அரசு பேருந்து செல்கிறது. சாடிவயல் வனத்துறை சோதனை சாவடியை கடந்து அரை மணி நேரம் மலைப்பகுதி நடந்தால் கோவை குற்றாலத்தை அடையலாம். இந்நிலையில் 41.6 டிகிரி செல்சியஸ் எட்டிய நிலையிலும் வற்றாத நதியாக கோவை குற்றாலம் இயற்கை சூழ்நிலை நிறைந்து இப்பகுதியில் மிகவும் தூய்மையாக பாய்ந்து கொண்டிருக்கும் நதிநீர் அனைத்து மக்களையும் ஆச்சரியத்தை ஆழ்த்தியுள்ளது.